ஒரு மனுஷனே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல 10 நாளைக்கு போய் வாழ முடியாது. இது 200 வருஷமா இரவி குடி இருக்கிற இடம். இது எங்க கோயில்? உங்க இஷ்டத்துக்கோ உங்க விருப்பத்துக்கோ கோயில அங்க மாத்துன இங்க மாத்துன பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்க உயிர் போனாலும் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். நடக்கமாடா இந்த இரவி கோயில் இங்க இருக்கிற வாசி நமக்கெல்லாம் நன்மையா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் கோயிலை மாத்துறோம்னு சொல்றாங்க எப்படி ஒத்துக்கும்? வண்ணல்ல வண்ணல்ல யோ நவஞ்சாயா கோயிலை பண்ணிதான ஆடிட்டு இருக்க. நான் சொல்றேன் ஒரு நாள்ல ஒரு நாள் அன்பரசன் ஒட்டுமொத்த நிலத்தையும் வாயில போட்டுக்கிட்டு உன் கையில மணியா கொடுத்துட்டு போறானா இல்லையான்னு பாரு. அப்ப வந்து என்ன நிக்காதீங்க ஐயா அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் பாருங்க. கடைசியா உங்க எல்லாருக்கும் நான் ஒரு வாய்ப்பு தரேன். கோயில் நிலத்துல நான் ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி கட்டலான் இருக்கேன். ஏன்னா அந்த கோயில் முன்னாடி இருக்கிற அந்த ஆறு அதுல ஓடுற நீரோட்டம் எல்லாமே ஃபேக்டரி கட்டுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதுக்கு தான் நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். இப்ப இங்க ஒரு ஃபேக்டரி வந்துருச்சுன்னா உங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்க பாருங்க அன்பரசன், இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்க போதுன்னா அதுக்கு நீங்க தடங்களா இருக்காதிங்க. நல்லா இருக்காது. மீறி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நிலத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி வினோத் சார், உங்களுக்கு தான் உங்க வழி தெரியுமே, அதை பார்த்துட்டு நீங்க போங்க. இந்த கோயிலை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும், அந்த வழியை நாங்க பார்த்துக்கிறோம். விடுங்க சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, 1000 பேரை பார்த்துருக்கோம். நீங்க இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆருங்க, குடிச்சுக்கிற நல்ல செய்தியோட வர. என்ன தம்பி இங்க என்ன பண்றீங்க? ஒட்டுமொத்த எஸ்டேட்டே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் இங்க நிக்க கூடாதா? ஐயோ அத நான் சொல்ல வரல. இரவி சன்னதிக்கு யார் வேணாலும் வரலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா ஆரம்பத்தில இருந்து உங்க அபிப்பிராயம் தான் சரியில்லை, அதான் கேட்டேன். எங்க கம்பெனி ஆரம்பிச்ச எந்த ப்ராஜெக்டும் முடிக்காம விட்டதில்ல. பட்டிக்கட்டுத்தனமான கதையும் கருத்தும் எவ்வளவு நாளைக்கு நிக்குதுன்னு நானும் பாக்குறேன். தம்பி இது நாங்க காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர நம்பிக்கை மட்டும் இல்ல உண்மை. அது உண்மைன்னு புரியற காலம் உங்களுக்கு வரும். நான் தினமும் பூஜை செய்யற அந்த இறைவி கூடி சீக்கிரம் உங்க கண்ணு காட்டுவா காட்டுவா.